ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தார். இப்ப தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு காவல் ஆணையாளர் அருண். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தொடர்புடையவர்கள் மீது பாய போகும் குண்டர் சட்டம். சென்னையில கடந்த ஜூலை 5ஆம் தேதி தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டிற்கு முன்பாகவே மர்ம நபர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது. இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஆளும் திமுக அரசு மீது பல்வேறு எதிர்கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில தான் அதிரடி நடவடிக்கையாக காவல் ஆணையாளர்கள் சட்டம் ஒழுங்கு காவல் ஆணையாளர்கள் அப்படின்னு எல்லாரையும் மாத்தியிருந்தாங்க. அந்த வகையில தான் சென்னை மாநகரத்துக்கு சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக காவல் ஆணையாளர் அருண் அப்படிங்கிறவரை நியமிச்சிருந்தாங்க. இவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெயலலிதா மட்டுமில்லாமல் நேரடியாக தற்போது ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்டிருப்ப ஜெயலலிதா மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்லயுமே இடம்பெற்றிருந்தவர் தான் இந்த அருண். இவர் பதவியேற்றதுமே கொடுத்த பிரஸ் மீட்ல இனிமே என்னுடைய ரியாக்ஷன் ரொம்ப அதிரடியாக இருக்கும், ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில என்னுடைய ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில கடந்த வாரத்துல மட்டுமே தமிழ்நாட்டுல 2 என்கவுண்டர்கள் நடந்ததை நம்ம பார்த்தோம். திருச்சியில ஒரு என்கவுண்டரும் அதே போல சென்னையில ஆம்ஸ்ட்ராங் வழக்குல தொடர்புடைய 11 குற்றவாளிகள்ல முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் அப்படிங்கிறவரை நேற்று அதிகாலை சென்னை மாவட்ட போலீசார் என்கவுண்டர்ல சுட்டுக் கொண்டிருந்தாங்க. இந்த விஷயம் தமிழகத்துல நேத்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. வழக்கு விசாரணை இன்னும் தீவிரமாக நடைபெறல, உண்மையான குற்றவாளிகள் இவங்க கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்களை அரெஸ்ட் பண்ணி அவசர அவசரமாக ஒரு என்கவுண்டர் நடத்தப்பட வேண்டியதன் அவசியம் என்ன? காவல்துறையினர் அதாவது போலீஸ் கஸ்டடியில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதிகாலையில அவங்களைய விசாரணைக்கு கூட்டிட்டு போனோம், அப்படி அவங்க தப்பிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுக்கான பாதுகாப்பு இருந்ததா? ஆயுதங்கள் அவங்க எடுத்து உங்களை தாக்க முற்படுறாங்க அப்படின்னா ஆயுதங்கள் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சரமாரியான கேள்விகளை எதிர்கட்சியினர் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஆயுதங்களை எடுத்து தாக்க முற்பட்டதாகவும் தற்காப்புக்காக காவல் ஆணையர்கள் அவரை என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டதாகவும் தான் இப்ப வரைக்கும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதே போல ஆம்ஸ்ட்ராங் வழக்குல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவருடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டது. கைது செய்யப்பட்ட 11 பேருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது, குறிப்பாக நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவருக்கும் இந்த கொலைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கறத மெய்ப்பிக்கக்கூடிய வகையில அந்த 11 பேரும் அந்த இடத்தை கடந்த 10 நாட்களாக நோட்டமிட்டு கொண்டிருந்த சிசிடிவி காட்சிகளை நேத்து காவல்துறை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில அந்த என்கவுண்டருக்கே கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அதிரடியாக இன்னொரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாரு அருண். கைதான 11 பேர்ல ஒருவர் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில மீதம் இருக்கக்கூடிய 10 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு அதிரடியான நடவடிக்கையை காவல் ஆணையாளர் அருண் எடுத்திருக்கிறாரு. சினிமா பாணியில இருக்கக்கூடிய இந்த அதிரடியான நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருந்தாலும் மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் எதிர்கட்சியினர் தொடர்ந்து இது குறித்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க.